மென்ஷன் நேம் தனுஷ் 19 இயர் ஓல்ட் இவர் வந்து 8ஆம் தேதி நம்மகிட்ட வந்து கண்ணாடி பிரியன் டாப் கடிச்சு வந்திருக்காங்க 5 மணி கடிச்சு நம்மகிட்ட டைரக்டா வந்திருக்காங்க காலில் கடிச்சிருக்கு லெஃப்ட் லெக்ல வந்தப்போ பேஷண்ட் வந்து ரொம்ப தலைவலி பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க யூரின்லயும் வந்து ரத்த கலந்து வந்துட்டு இருந்தது திறக்க முடியல அப்படின்ட்டு பார்வை கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்சுட்டு இருந்தது யூரின்ல ரத்தம் கலந்து போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து சண்டே அன்னைக்கு வந்து சேர்ந்தப்ப இவன் வந்து ஸோ வரப்பே கொஞ்சம் டல்லாக இருந்தான் போக போக நாங்கள் ஆன்டி ஸ்னேக்லாம் கொடுத்தோம் ஸோ யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஹைட்ரேஷன் நல்லா கொடுத்த உடனே யூரின் வந்து ஓரளவுக்கு கிளியராக ஆரம்பிச்சிருச்சு ஸோ யூரின் கிளியராக ஆரம்பித்த உடனே சரி இவன் வந்து ஏஎஸ்லேயே கொஞ்சம் சரியாயிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்புறம் கீழே இன்னொரு கேஸ் வந்தது ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்புறம் இவனுக்காகவே திருப்பியும் வந்து மேலே ஐசியிலே இருந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு இவன் வந்து சேர்ந்தது ஈவினிங் ஸோ நைட் ஆக ஆக அப்படியே வந்து ஒரு 4 மணி கூட பார்த்தீங்கன்னாக்கா இவன் மூஞ்செல்லாம் ரொம்ப வீங்கிட்டு கழுத்தெல்லாம் வீக் ஆகிட்டு ரொம்ப மூச்சோட கஷ்டப்பட்டான் ஸோ ஹீ கானிங் ஃபார் லெரிஞ்சல் எடிமா ஸோ அந்த லெரிஞ்சல் எடிமா வந்துச்சுனாவே இன்டுபேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அப்பவும் வந்து இமீடியட்டாக நாங்கள் வந்து விடியகால 4 மணிக்கு இன்டுபேட் பண்ணி அவனை வந்து வெண்டிலேட்டர் போட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு அந்த மூச்சு வாங்குறதே வந்து குறைஞ்சது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜனோட லெவலும் வந்து 80% கிட்ட போயிடுச்சு ஸோ நல்ல வேலைக்கு லக்கிலி இவாஸ் இன்டுபேட்டர் அண்ட் வெண்டிலேட்டர் ஸோ வெண்டிலேஷன் போட்டு ஓரளவுக்கு ஒரு கரையை தாண்டணும்னு நினச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா யூரின் திருப்பியும் வர்றது டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு திருப்பியும் மூச்சுத்தணல் ஏற்பட்டுருச்சு 17 செட்டின் ஆகிடுச்சு ஸோ அந்த யூரியா கிராட்டின் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஹையாக இருக்குது அதாவது யூரியா வந்து இட் வாஸ் லைக் 48 அண்ட் கிரியாட்டின் வந்து 1.3 கிட்டே இருக்குது யூரின் கம்மியாகிட்டுருக்கு இவங்க மூச்சு வாங்குது ஸோ டயாலிசிஸ் எடுக்கிறதா இல்லை ஹைட்ரேட் பண்ணி பார்க்கலாமா வெயிட் பண்ணி பார்க்கலாமா என்னன்றது ஒரே சேலஞ்சிங்காக இருந்தது பட் வி டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க் ஸோ இமீடியட்லி வி டேக்கன் இட் ஃபார் ஹீமோ டயாலிசிஸ் ஸோ டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11 இவனுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைக்கும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரொம்ப பல்மரடிமா செட்டின் ஆகிட்டு எக்ஸ்ரே பிகேம் வெரி பேட் ஸோ எக்ஸ்ரேல வந்து அந்த ரைட் சைட் ஃபுல்லாகவே செக்ரீஷன்ஸ் லெஃப்ட் சைட் செக்ரீஷன்ஸ் பல்மரடிமா ஊற்றுது அப்படியே நுர அப்படியே பம்ப் செட் மாட்டி ஊற்றிக்கிட்டே இருக்குது சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 70% வந்துடுச்சு ஸோ என்ன பண்ணுறது ரொம்ப சிக் ஆகிட்டானே மேக்ஸிமம் எஃபர்ட் ஆன்டி ஸ்னேக் வேணும் வெண்டிலேட்டர் டயாலிசிஸ் மூணு டிப்ராய்மெண்ட்டு ஸோ அன்றைக்கே வந்து மூணு கடிச்சிடம் கருப்பாயிடுச்சு ஸோ அதுவும் வந்து ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் எல்லாமே ப்ரொலாங்காக இருக்குது பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது வி ஆர் பம்பிங் ஃப்ரெஷ் ஃப்ரோஷன் பிளாஸ்மா இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம் பிளேட்லெட்ஸ் கொடுக்குறோம் என்னென்ன கொடுத்தாலும் இதுவும் வந்து பிரச்சனையாகவே இருந்தது ஸோ வி டுக் த ரிஸ்க் ஏன்னா இங்கே கிளியர் ஆனால் ஏன்னா செப்சிஸில் வர இருக்கலாம் ஸோ அப்படின்ட்டு இதையும் வந்து ரிஸ்க் எடுத்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணி மூணு டிப்ராய்மெண்ட் பண்ணி அதை ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்மரி டிமா செட் ஆன உடனே நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப கஷ்டங்க அவன் காப்பாற்றுறது எங்களால் முடிஞ்ச அனைத்து இதுவும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு காலையில் எப்படி இருக்கான்றது அந்த ஆண்டவன் தான் நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு போனேன் ஸோ வராத நாள் பார்த்தீங்கன்னா எந்த சக்தியாலையோ எந்த ஆண்டவன் புண்ணியத்தினாலேயோ அவன் வந்து அப்படியே பிக்சர் சினாரியோ அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அவனுக்கு வந்து எக்ஸ்ரே வந்து நல்லாயிட்டு இருக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 99% அவனுக்கு அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருந்தவன் அப்படியே சரியாயிட்டான் நான் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படா இப்படி இவ்வளோ நல்லா ஆனான்ன்றது ரொம்ப ஒரு அபார சக்தியில் வந்து அவன் வந்துக்கிட்டு இருந்தான் ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த பாம்பு கடையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு சக்தி தான் ஒரு அவரை ஒரு ஒருத்தர் உயிரை வந்து காப்பாற்றுதுன்னு சொல்லணும் ஸோ அதே மாதிரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருந்தான் 8ஆம் நாள் வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது சேர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நெக்ஸ்ட்டு சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நல்லாவே இருந்தால் ஃபிட்ஸு வந்துடுச்சு திருப்பியும் காலையில் 5:30 இன்னொரு முறை ஃபிட்ஸ் வந்துச்சு இது என்னடா ஒன்று போனால் ஒன்று தொந்தரவு இருக்குது அப்படின்ட்டு தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் அதில் வந்து மினிமல் எக்ஸ்டர்னல் கேப்சூல் வந்து கொஞ்சம் த்ராம்பஸ்லாம் இருந்தது ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு திருப்பியும் எல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு நியூரலஜிஸ்ட்லாம் ஒப்பீனியன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் இருந்து ஃபிட்ஸு வராமல் இருக்கிறதுக்கு லிபிட்ரசிட்டம் எஃப்டாயின் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்தான் அப்பவும் வந்து அவனுக்கு செக்ரீஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பிளட் ஸ்டெயின்டாகவே இருந்தது இந்த பல்மரடிமா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது
ஸோ அதுவும் வந்து போக போக கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ ட்ரகாஸ்டமிலாம் பண்ணி இவருக்கு ஓரளவுக்கு அப்படியே வார்டுக்கு மாற்றி வார்டிலே வந்து கொஞ்சம் சிக்காக இருப்பான்னு தான் எதிர்பார்த்தேன். திருப்பி எங்கெல்லாம் ஐசிக்கு வந்துட போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்திருக்கிறான். இப்போ இந்த ஊண்டு கூட நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேக் தெரப்பி, வேக்யூம் தெரப்பி, அதாவது லேட்டஸ்ட் நியூயர் ட்ரீட்மெண்ட், இந்த இதில் வந்து ஊண்டு வந்து கிராமினேஷன் டிஷ்யூ ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வி புட் த கிராமி ஃபோம், அந்த கிராமினேஷன் டிஷ்யூ வர்றதுக்கு இந்த ஃபோம் போட்டு வி கனெக்டட் டு மெஷின். ஸோ அந்த மெஷின் கனெக்ட் பண்ணாக்கா அதுலேருந்து சக் பண்ணி அந்த ட்ரைனேஜெலாம் சீரஸ் ஃபுல்லீடு இதெல்லாமே எடுத்து கண்டினியூஸாக இப்படி கீப் ஆன் புல்லிங் த சீரஸ் ஃபுல்லீட், அந்த ப்ரெஷர் நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுனால நியூ வாஸ்குலரைசேஷன் வர்றதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இதாகி உங்களுக்கு வந்து கிராமினேஷன் டிஷ்யூ நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக நம்ம கிராஃப்ட் போட்டோம்னா கம்ப்ளீட்லி யூல் பி அவுட் ஆஃப் டேஞ்சர். ஸோ இன்றைக்கி யூரின் அவுட்புட்டும் 3800 ml கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா சாப்பிட்றான், நல்லா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ தேங்க் யூ காட் ஃபார் சேவிங் தனிஷ் லைஃப். தேங்க் யூ. ஓகே, எனக்கு நல்லா ரொம்ப கட்டுறதாலையும் பறக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தோம். மருத்துவமனைகள் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ உயிர் பெற்று எடுத்து கொடுத்துட்டாங்க. கடவுள் பொண்ணத்தில் டாக்டர்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக நானும்